நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நன்னாளாக பொன்னாளாக ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய திருநாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்றைக்கு நாம் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மிடம் வைத்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சிலரை பார்க்கும்போது நம்மோடு பிறந்தவர்கள், நம் கூட இருந்தவர்கள் திடீரென்று பார்க்கும்போது நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறதையும், வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை அடைய வேண்டும்ங்கிற முயற்சியில் இருக்கக்கூடியவை அனைத்தும் அவர்களுக்கு சுலபமாக கிடைக்கின்ற ஒரு சூழலில் இருக்கிறதையும், தலையால் தண்ணீர் குடித்தால் கூட அந்த விஷயங்கள் நமக்கு எட்டாக்கனியாக இருக்கிறதையும் பார்க்கும். சில நேரங்களில் நம் மீதே நமக்கு தன்னம்பிக்கை குறைந்து போய் ஒரு விரக்தியான சூழல் ஏற்படுவதும், சில நேரங்களில் நாம் மற்றவர்களை கண்டு பொறாமைப்பட்டு வெதும்பி அதனால் நிறைய நோய்வாய்ப்படுவதையும் இன்றைக்கு பார்க்கும். இன்றைக்கு சத்வாவஜயக அப்படின்னு சொல்வோம். அதாவது நம்முடைய புத்திசாலித்தனத்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு பயன்படுத்தாமல் நம்மை நாமே நொந்து கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த நோய்களுக்கு பெயர் வர காரணத்திற்கு பெயர் சத்வாவஜய அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி நம்முடைய குறிக்கோள்களை நாம் அடைய முடியும், எவ்வாறு நம்முடைய குறிக்கோள்கள் சுலபமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம் பிரயாணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காலை காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஒரு என்னுடைய ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும், தனி நபராக அந்த தாய் வந்து அந்த குழந்தையை மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சிரமங்கள் இருப்பதை பற்றியும், மொழி தெரியாத சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு ஊரில் வேலைக்கு அவங்க போயிருக்கிறதுனால அந்த குழந்தையுடைய கல்வி, அவர்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படி தினசரி கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் எங்கிட்ட ஒரு நாள் ஃபோனில் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது அவங்க அடிக்கடி என்னை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் கவுன்சிலிங் இதெல்லாம் எடுத்துப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நான் பேசும்போது ஒரு விஷயம் அவர்களுக்கு நான் ஒரு 5 விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். இது நடந்து ஒரு வருடம் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த 5 விஷயங்களை நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நம்முடைய ஒரு பிராக்டிஸாக கொண்டு வர ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை எவ்வாறு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். 5 விஷயங்கள் தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த 5 விஷயங்களை நம்ம உள்வாங்கி செய்ய ஆரம்பித்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மகிழ்ச்சியானதாக குறிக்கோள்களை அடைந்து விட்டோம் அப்படிங்கிறதோ, இல்லை நம்ம அடைய முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட சுலபமாக அடைவதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த ஒரு காணும். முதலாவது நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த என்னை பார்க்க வந்த அந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக படிச்சிருக்காங்க, மாஸ்டர்ஸ் அமெரிக்காவில் போய் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா அவர்களுடைய நேரத்தை நாள் முழுவதும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கணக்கீடு இல்லாமல் இருந்ததுனால வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை, குழந்தையை கவனிக்க முடியவில்லை, மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லைன்னு ஒரு கவலைப்பட்டாங்க. ஸோ நம்மை நாமே புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சுலபமான ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும். ஒரு வாழ்க்கையை நாம் வெற்றியுள்ளதாக மகிழ்ச்சியானதாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்மை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய பலத்தை பலவீனத்தை புரிந்து, பலத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளும் பலவீனத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளும் நாம் செய்தோமே ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, நாம் செய்யக்கூடிய காரியங்கள், காரணங்கள் தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்யக்கூடிய வேலைகளை இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு தாள் கொண்டு எழுத பயிற்சி பண்ணணும். சில வேலைகளை நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போம், ஆனால் அந்த வேலைகளை முடிக்க மாட்டோம்.
சில வேலைகளை தேவையில்லாமல் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போம். அதனால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் நமக்கோ மற்றவர்களுக்கோ இருக்காது. சில வேலைகள் நாம் செய்ய வேண்டிய பெரிய வேலைகளாக இருக்கும், ஆனால் அதை விடுத்து அதில் மனது ஒப்பாது, ஐயோ இது ரொம்ப பெரிய டாஸ்க்கு, இப்போ என்னால் செய்ய முடியுமா முடியாதா, நம்ம செய்யாமிருப்போம். இதை மாற்றுவதற்கான முயற்சிகள், ஏன் நான் ஒரு காரியம் செய்கிறேன், இந்த காரியத்தால் எனக்கோ மற்றவர்களுக்கோ என்ன பிரயோஜனம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இரண்டாவது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் நான் சாதிப்பேன் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் கூட அந்த குறிக்கோளை தனியாக நம்மால் அடைய முடியாது. நமக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், தோழிகளாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், ஆலோசனை பெறுவதற்கு கவுன்சிலர்ஸாக இருக்கலாம், சைக்காலஜி நம்முடைய மனதை தயார்படுத்துவதற்கு, நம்முடைய குழந்தையாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், யார் நமக்கு மென்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை முதல்ல நமக்கு கிரியேட் பண்ணணும். அதாவது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே என்னால் செய்ய முடியுங்கிற விஷயத்தை மாற்றி எனக்கு உதவி தேவை, அந்த உதவி எந்தெந்த முறையில் நான் மற்றவர்களிடம் கேட்டு பெற்று அறிந்து கொண்டு பின்பற்றி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் கொண்டு வருவது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம், எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் நமக்கு ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம யார்கிட்டயுமே கிடையாது. ஏன் இன்றைக்கு இரவு படுக்கும் போது நிறைய பேர் எனக்கு ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தோடு நம்ம படுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாளுடைய திட்டமிடுதல் நம்மிடையே கிடையாது. குடும்ப தலைவிகளாக இருக்கட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய ஆண் பெண்களாக இருக்கட்டும், எப்போ எழுந்துக்கிறோமோ எழுந்துக்கிறோம், எப்போ பசிக்குதோ சாப்பிட்றோம், என்ன வேலை இருக்கோ செய்கிறோம். அப்படி போகும்போது நம்முடைய நாள் சோர்வடையக்கூடிய நாளாக இருக்கிறது தான். அதை மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்? இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு தாள் எடுங்க. காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நான் முழித்திருக்கக்கூடிய நேரம், 6:00 to 6:30 நான் என்ன பண்ண போகிறேன், 6:30 to 7:00, 7:00 to 7:30, இதை அப்படியே ஒரு பட்டியல் போட்டு கொண்டு வாங்க. இதில் உங்களுடைய மனதில் முதல் நாள் என்ன தோன்றுகிறதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுத ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இதை படித்து பாருங்கள், ஓ நான் 6:00 எழுந்துக்கிறேன், நான் இதை பண்ணுறேன், 6:30 என்னோட அடுத்த டாஸ்க், 7:30 என்னோட அடுத்த டாஸ்க், 3:30. இப்போ இதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்கள் மூளை உங்களை தயார் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மீண்டும் 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 கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய டிசிப்ளின் லைஃப்பில் வர்றதை பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தே ஆர் வெரி வெரி டிசிப்ளின்ட். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து இரவு தூங்குவது வரை அவர்களுடைய நாள் திட்டமிடுதலோடு ஆரம்பித்து திட்டத்தை முடிப்பதில் முடிகிறதுனால அவர்கள் செய்ய நினைக்கின்ற வேலையை விட கூடுதலான வேலைகளை அவர்களால் செய்ய முடிகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்மை. இதை நாமும் ஏன் செய்யக்கூடாது? இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஐந்தாவது, நம்முடைய சண்டைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு ரோட்டில் நம்ம டிராஃபிக்கில் போகிறோம், போகும்போது ஒருத்தர் வேகமாக வந்து நம்மளை உரசி போயிடுறாரு, தவறு அவர் மேலேயும் இருக்கலாம், நம்ம மேலேயும் இருக்கலாம். நம்மில் 190 பேர் அவர்கள் மேல் சண்டை போட்டு நம்முடைய மனதை வீணாக்கி அந்த நாள் முழுவதும் டென்ஷனாக இருக்கும். யாருமே வேண்டுமென்று மற்றவர்கள் மேல் வந்து இடிப்பது கிடையாது, அது ஒரு தவறு. அந்த தவறை மன்னித்து நம்முடைய வேலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்தோமே ஆனால் அன்று நாள் நமக்கு சரியாக இருப்பதை உணர முடியும். We should choose our battles. யாரிடம் எதற்காக எது என்ன காரியத்திற்காக என்ன லாபத்திற்காக நாம் சண்டை போடுகிறோம் அல்லது பேசுகிறோம் அல்லது விவாதிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு கணவன் மனைவியை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும்பாலான கணவன் மனைவிகள் இன்றைக்கு விவாகரத்து வரை போவதற்கு காரணம் தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் தான். உங்கள் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு மனைவி சொல்கிறதும், உங்கள் வீட்டில் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறதும். கும்பகோணத்தில் சென்ற வாரம் வந்து ஒரு கணவன் மனைவி என்ன சந்தித்தாங்க, மனைவியுடைய மருத்துவ அறிக்கைகள் நார்மலாக இருக்கு, கணவனுடைய மருத்துவ அறிக்கைகளில் உயிரணுக்களில் சில குறைபாடுகள் இருக்கு.
உடனே அந்த பெண்ணுடைய அதாவது பையனோட அம்மா வந்து உனக்கு குழந்தை பிறக்கலன்னு பொண்ணை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பொண்ணுடைய அப்பா வந்து பையன்கிட்ட வந்து இல்லை உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது, என் பொண்ணுகிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு விவாதம் செய்து பிரிந்து போகின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவர்களுடைய குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச குடும்பம், அதனால் ரெண்டு குடும்பமும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒரு பஞ்சாயத்துக்காகவே என்னை பார்க்க வந்தாங்க. அப்புறம் மருத்துவ ரீதியாக இருக்க பிரச்சனைகளை புரிய வைத்து அந்த ரெண்டு பேரையும் முதல்ல தனி கொடுத்துல வைங்க, அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழட்டும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யாருமே தலையிடாதீங்கன்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லி அமைச்சோம். சென்ற வாரம் அவர்கள் என்னை வந்து பார்க்கும்போது மகிழ்ச்சியாக ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க, என்னென்னா அந்த குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு. இதுதான் இன்றைக்கு வாழ்க்கை. இன்றைக்கு பெரும்பாலும் நம்மில் மிகப்பெரிய புத்திசாலிகள் கூட சில நேரங்களில் எமோஷனலாக ஒரு பிரச்சனையை திங்க் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அது நம்மை மட்டுமல்ல நிறைய பேரை பாதிக்கிறது, நம் தோல்வியில் முடிகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகிறது. ஸோ இன்றைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி, அதே போல் நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள்களை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். அதே போல யாரிடம் எதை பேச வேண்டும் பேசக்கூடாது தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தாலே இன்றைக்கு பெரிய அளவில் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே அன்பு நேயர்களே, வாழ்க்கை வெற்றி பெற இந்த 5 விஷயங்கள் நிச்சயமாக பின்பற்றி பாருங்களேன். 1 மாதம் பிளான் பண்ணுங்க. நீங்கள் யார், உங்களோட பலம் என்னன்னு புரிஞ்சுங்க, உங்களோட கடமைகள் என்னன்னு புரிஞ்சுங்க, உங்களோட டீமை பில்ட் பண்ணுங்க, உங்களோட டேவை பிளான் பண்ணுங்க, உங்களுடைய சண்டைகளை நீங்களே தீர்மானிங்க. இந்த 5 விஷயத்தை நீங்கள் எடுங்க, மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை வெற்றியுள்ளதாக மாறுவதை நிச்சயமாகவே நாம் பார்க்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பயனுள்ள நாளாக, ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய திருநாளாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மீண்டும் மற்றொரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.